உதாரணத்துக்கு ஒரே ஒரு கடவுளை பத்தி மட்டும் பார்ப்போம், ஏன்னா சபீம கடவுள் அதுதான். மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, சரஸ்வதி, சரஸ்வதி பத்தி, சரஸ்வதியோட இலாக்கா என்ன தொடரலீங்க கவுனிங்க, சரஸ்வதியோட இலாக்கா என்ன கொடுத்துருக்கான் இந்து மதத்துல, கல்வி. கல்வி தானே சரஸ்வதியோட இலாக்கா. அந்த சரஸ்வதி, சரஸ்வதியை எப்படி பாக்குறான் சமூக அமைப்புலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் கீழே துண்டு காயுதம் இருந்தா, பெரியார் சொல்றாரு இத, ஒரு சாதாரண துண்டு காயுதம் கீழே இருந்துச்சுன்னா தெரியாம காலில் பிடிச்சா எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறான், ஐயோ சரஸ்வதி என்னடா கேட்டா படி கொடுக்குதான் அது. ஒரு சாதாரண பேப்பர் இப்ப கூட பாத்தீங்கன்னா வார பத்திரிகைகள் இந்த மாதிரி ஆபாச பத்திரிகைகள் நடிகைகள் பட்டப்படம் போட்டு வருது இல்ல, அதையெல்லாம் தெரியாம நடிகை அட்டப்படம் தெரியாம காலில் தட்டிட்டான்னு வச்சுங்க, அதை எடுத்து தொட்டு கும்பிடுறான் என்னடான்னு கேட்டா சரஸ்வதிங்கிறான். அது சரஸ்வதி இல்லடா நயன்தாரா அப்படின்னு கூட அவனுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, ஒரு பேப்பர் பேப்பரை வந்து தொட்டு தொட்டு கும்பிடுறான் சரஸ்வதி சரஸ்வதிங்கிறான். பெரியார் கேட்டாரு, ஏண்டா பேப்பரை சரஸ்வதி சரஸ்வதின்னு தொட்டு கும்பிடுற, உன்னோட சரஸ்வதிய வெள்ளக்கார பேப்பரை மலந்தோடைக்க பயன்படுத்தி தூர வீசுறான், உன் சரஸ்வதி அவனுக்கு 100% கல்வி கொடுத்தா தொட்டு தொட்டு கும்புற உனக்கு 10% கொடுக்கலையாடா மானம் கட்டவனேன்னு கேட்டாரு. கேட்டாரு பதில் இல்ல. அப்போ சரஸ்வதி கல்வியை கொடுத்த கடவுள் அல்ல, கல்வியை தடுத்த கடவுள். நீங்க கேட்கலாம் வீட்டுல பெரியவங்க யார் கேட்டாலும் நீங்க திருப்பி பதில் கேட்கலாம், சரஸ்வதி எவ்வளவு நாளா இருக்காங்க இந்த உலகத்தையும் அவங்க தான் உண்டாக்கணும் கதையெல்லாம் சொல்லுவான். இவன் பிரகாரமே எடுத்துப்போம், ஒரு 2000 வருஷமா, ஒரு 3000 வருஷமா, இவ்வளோ வருஷமா கல்விக்கு கடவுள்னு சரஸ்வதி இருக்காங்கல்ல, அப்போ ஏன் உன் தாத்தா படிக்கல, கல்வி கொடுத்துருக்கணும்ல, ஏன் உன் முப்பாட்டம் படிக்கல, ஏன் உன் பரம்பரையில் இதுக்கு முன்னாலும் உன் அப்பனுக்கு முன்னாலேயோ அப்பனுக்கு அப்பனுக்கு முன்னாலேயோ யாருமே ஏன் படிக்கல, சரஸ்வதி கல்வியை கொடுத்த கடவுள் இல்ல, கல்வியை தடுத்த கடவுள்.